ஹலோ ஜேரஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ட்டிங்கலை எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ளஸ் மார்ட்டிங்கலோட மணி மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆனால் கூட செகண்ட் ட்ரேட் எடுப்போம். ஸோ அது அந்த ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் லாஸ் ஆனதுக்கப்புறம் செகண்டாக ஒரு ட்ரேட் எடுப்போம் பார்த்தீங்களா, அதே டைரக்ஷனில் எடுப்போம். ஸோ அதுதான் மார்ட்டிங்கல் ஒன். ஸோ அடுத்த ட்ரேட் அந்த ட்ரேடும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து எடுக்கக்கூடிய மூணாவது ட்ரேடு தான் மார்ட்டிங்கல் டூ. ஸோ இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் குவாட்டாக்ஸ் ஒலிம்பியட் ஐக்கோ ஆப்ஷனோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க உங்களுக்கு வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ண, இப்போ ஒலிம்பியட் ஆல்ரெடி ரொம்ப மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேனிப்புலேட் பண்ணாத பிளாட்ஃபார்ம் எதுனா குவாட்டாக்ஸ். ஸோ குவாட்டாக்ஸோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மேனிப்புலேஷன் கிடையாது. பட் அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதில் எல்லாமே அட்வான்டேஜ் தான். அண்ட் ஓகே, நம்ம வந்து விஐபி குரூப்பும் இது ரன் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். பட் அது ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் பர் டேக்கு 20 சிக்னல்ஸ் மேக்ஸிமம், ஒரு நாளைக்கு வந்து 16 to 17. இன்னைக்கு கொடுத்ததில் வந்து இன்றைக்கி வந்து வெனஸ்டே ட்ரேடிங்கில் வந்து 16 ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டு, 3 ட்ரேடு வந்து 2G. ஸோ அதனால் ரிட்டர்ன் ஆகிடுச்சு அமௌண்ட்டு, ஒரு ட்ரேடு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 ட்ரேடு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ 3 ட்ரேட் நமக்கு ரிட்டர்ன் வந்ததுனால, ஸோ அதுவுமே நம்ம பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் 19 ட்ரேட் ப்ளஸ் ஒரு ட்ரேடு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் விஐபி குரூப்பில் வந்து மார்ட்டிங்கல் 2 வர நான் இது சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ மார்ட்டிங்கல் 2 வர எப்படி யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் அதோட மணி மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறக்கூடிய டியூரேஷன் வந்து 5 நிமிஷம். பட் நான் வீடியோக்காக 1 நிமிஷம் நாம் வச்சு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து மூவ் ஆகிட்ருக்கு ஹீரோ கேட். நான் சொல்கிறேன் ஒரு 1 மினிட்க்கு அப் போகும் சொல்லி நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி நான் ட்ரேட் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து கரெக்டாக இந்த டைமில் அப்புன்ருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து அப் கொடுத்துட்டீங்க. ஓகே, சாரி, இந்த டைமில் நீங்கள் வந்து அப் கொடுத்துட்டீங்க. ஸோ ஆனால் இது வந்து டவுன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டவுன் போயிட்டு நான் கொடுத்த சிக்னல் வந்து லாஸ் ஆகிடுச்சு, இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடு வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த லாஸ் ஆன உடனே அந்த லாஸ்ட் 1 செகண்ட் 2 செகண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கேண்டில் முடிகிறதுக்கு டியூரேஷன். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, கண்டிப்பாக எடுப்பீங்க. ஸோ மறுபடியும் எடுக்கக்கூடிய ட்ரேடு தான் மார்ட்டிங்கல் 1. ஒரு ட்ரேட் லாஸ் ஆனதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய இன்னொரு ட்ரேடோட நேமு தான் மார்ட்டிங்கல் 1. ஸோ அதில் நம்ம எப்படி மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் நீங்கள் வந்து $1 கொடுத்தீங்க அப்படின்னா, செகண்ட் ட்ரேட் அதாவது உங்களுடைய லைவ் அக்கௌண்ட்டில் $100 இருந்தால் மட்டும் மார்ட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருந்துட்டால் மார்ட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களோட அக்கௌண்ட்டை மார்ட்டிங்கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் ஆக விட்டுரும், டோட்டல் அமௌண்ட்டும் வந்து லாஸ் ஆகிடும். பாருங்கள், இது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேடு நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த ட்ரேடு கொடுக்கணுமா? இன்கேஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்கக்கூடிய ட்ரேடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இப்போ எடுத்த ட்ரேடு மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்தது அப்படி இல்லை, உங்களுக்கு 2G ஃபார்ம் ஆயிருந்ததுன்னு வச்சுங்களே, 2G வேறு எதுவும் கிடையாது, இதுதான் 2G. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிறைய 2G இருக்குது. ஸோ எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகுதோ அதே இடத்துல க்ளோஸ் ஆகும், அதுக்கு பேர் தான் 2G. இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில டைமில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்தால் கூட ஒரு சில டைமுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் வந்துடும். எந்த டைமில் உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து போட்ட அமௌண்ட்டு ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் ரிட்டர்ன் வருதோ அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து மார்ட்டிங்கல் ஸ்டெப் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தும் அதே டைரக்ஷனில் நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது. இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள், கரெக்டாக நீங்கள் இந்த கேண்டில் முடிஞ்சதும் இந்த கேண்டிலில் நீங்கள் ஒரு அப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது, ஆனால் உங்களோட அமௌண்ட் ரிட்டர்ன் வந்திருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம ட்ரேட் எடுக்கலாமா, மார்ட்டிங்கல் ஸ்டெப் ஒன்று யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் மார்ட்டிங்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2G வந்ததுக்கப்புறம் மார்ட்டிங்கல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் தான், நிறைய பேருக்கு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு லாஸாக தான் இருக்கும். அண்ட் இந்த 2G தான் நிறையா மேனிப்புலேஷனுமே நடக்கும். பாருங்கள், 2G தான் நிறைய மேனிப்புலேஷனுமே நடக்கும். இந்த கேண்டில் ஓப்பன் ஆனது க்ளோஸ் ஆனது ஒரே இதில் பாயிண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இது ஓப்பன் ஆனது பாருங்கள் கொஞ்சம் மேலே அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் ஒரு ரீசன். ஸோ இதில் மேனிப்புலேஷன் இருக்கும் 2G, அதனால தான் நான் 2G வந்து இன்கேஸ் நீங்கள் எடுத்து முடிஞ்சக்கூடிய ட்ரேட் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து லாஸ் மீன்ஸ் 2G ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. எப்பப்பெல்லாம் அடுத்த ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா பாருங்கள், இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து நான்
எகெயின் நான் வந்து அந்த அந்த டோஜி அந்த எனக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் வந்ததுலாம் நான் எடுக்கலை. ஸோ அதனால் ரெண்டு கேண்டில் வெயிட் பண்ணியிருக்கேன். எகெயின் நான் ஒரு அப் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த கேண்டில் முடியட்டும். ஸோ எகெயின் நான் ஒரு அப் கொடுக்குறேன். இந்த அப் கொடுத்தது நமக்கு வந்து எனக்கு வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இது வந்து கேண்டில் வந்து டவுன் போயிடும். ஸோ என்னோட ட்ரேட் வந்து லாஸ் ஆயிடும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியாகவே இந்த ட்ரேட் லாஸ் ஆனால் அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடியாகவே நான் வந்து என்னோடய டியூரேஷன் அதே நான் 1 மினிட் வச்சுக்கிறேன். பட் ட்ரேட் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை $1 ட்ரேட் எடுத்தேன்னா $1.5 நான் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ போடக்கூடிய அமௌண்ட் வந்து $1.5. எனக்கு இந்த ட்ரேட் லாஸ் ஆனால் மட்டும்தான் நான் இந்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுப்பேன். அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு வந்து நான் $1 போட்டேன். ரெண்டாவது ட்ரேடுக்கு வந்து $1.50. ஸோ $1.5 தான் நான் போட்டிருக்கேன். மணி மேனேஜ்மெண்ட்னா இதுதான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா $1 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து $2 இல்லைனா $3, ஒரு சில பேர்னா $5 போட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணால் மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் எடுத்த ட்ரேடு வந்து கரெக்டாக ப்ராஃபிட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு அதுக்கடுத்து பாருங்கள், இதுக்கடுத்து மார்டிங்கல் ஸ்டெப் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு அதே ட்ரெண்டில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ லாஸ் ஆனால் மட்டும்தான் மார்டிங்கில் ஸ்டெப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி அதிகமான அமௌண்ட் வச்சு, அதிகமான அமௌண்ட்னால் அதை விட 1.5 times அதிகமாக வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரேடு $1.5 எடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. நெக்ஸ்ட் ட்ரேடு நீங்கள் வந்து $1 தான் எடுக்கணும். உங்களுக்கு எப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட் லாஸ் ஆகுதோ அப்போதான் மார்டிங்கல் ஒன்றும் யூஸ் பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி முன்னாடி எடுத்த ட்ரேடை முன்னாடி லாஸ் ஆனதையும் சேர்த்து கவர் பண்ணுறதுக்காக 1.5 times வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இது பாருங்கள், இது வந்து மேனிபுலேஷன். இந்த ட்ரேட் வந்து நமக்கு மேனிபுலேஷன். இப்போ இது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இது முன்னாடி உள்ள ட்ரேட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் டவுன் கொடுத்துருக்கேன். இந்த டவுன் கொடுத்தது எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா எகெயின் நான் $1.5 வச்சுருப்பேன். $1.5 நான் வச்சு எகெயின் நான் அதே டைரக்ஷன், அதே டவுன் டைரக்ஷன்லேயே இன்னொரு ட்ரேட் நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் ஒரு சில பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும், மார்டிங்கல் ஒன்று தான் யூஸ் பண்ணலாமா, ரெண்டு யூஸ் பண்ணலாமா, எத்தனை வேணால் யூஸ் பண்ணுவாங்கன்னா வேண்டாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்டிங்கல் வந்து ரெண்டு தான், மேக்ஸிமம் மார்டிங்கல் வந்து ரெண்டு தான். ஃபஸ்ட்டு ட்ரேடு நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட் லாஸ் ஆச்சா, அதுக்கடுத்து அதே டைரக்ஷனில் இன்னொரு ட்ரேட் எடுங்க. 1.5 times வச்சு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுவும் உங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் $100 இல்லை அதுக்கும் மேலே இருந்தால் மட்டும். ஸோ நீங்கள் எடுத்த ரெண்டு ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சா, அதுக்கடுத்து இன்னொரு ஒரு ட்ரேட் எடுங்க. ஸோ அதுதான் மார்டிங்கல் 2. அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது, நீங்கள் விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மார்க்கெட் நல்ல மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் எடுங்க. இப்போ நான் எடுத்த ட்ரேடு வந்து லாஸ் ஆயிடுச்சு, நான் எகெயின் அதே டவுன் டைரக்ஷனில் அடுத்த கேண்டிலுக்கு நான் டவுன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மார்டிங்கல் 1, சரிங்களா? இப்போ வந்து இந்த ட்ரேடும் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட் $1.5 டோட்டலாக எனக்கு வந்து $2.5 வந்து லாஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இதோட பர்சன்டேஜ் லெவலையும் பார்க்கணும். சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதில் ஒரு $4 நான் வச்சுப்பேன். ஆனால் நீங்கள் வச்சுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து டோட்டலாக $2.5 வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ $2.5 ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து $3.5 வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வச்சுக்கோங்க. $3.5. ஸோ இதுதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட். $3.5 இந்த ட்ரேடும் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எகெயின் ஒரு டவுன் கொடுப்பேன். எனக்கு இது ப்ராஃபிட், ஆனால் நான் எகெயின் ஒரு டவுன் கொடுப்பேன், சரிங்களா? இதுதான் மார்டிங்கல் 2. ஆக மொத்தம் நம்ம 3 ட்ரேடு தான் எடுக்கணும், அதுக்கு மேலே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த 3 ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அது லாஸு, மார்டிங்கல் 1 யூஸ் பண்ணுறீங்க அதுவும் லாஸு, மார்டிங்கல் 2 யூஸ் பண்ணுறீங்க அதுவும் லாஸ் அப்படின்னா நீங்கள் அதோட அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து நீங்கள் இன்னொரு சிக்னலோ இல்லை இன்னொரு ட்ரேடோ எடுப்பீங்க. அப்போது எவ்வளோ அமௌண்ட் வச்சு ட்ரேட் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா அப்போது நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அதிகமான அமௌண்ட் இருந்தால் அந்த 3 ட்ரேட்லேயும் லாஸ் ஆன அமௌண்ட்டை கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படி அமௌண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எகெயின் $1 தான் வரணும். எகெயின் நீங்கள் $1 தான் வச்சு ட்ரேட் பண்ணணும். அப்போது தான் உங்களோட லாஸை குறைக்கலாம். உங்களுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிட் முக்கியம் கிடையாது,
நமக்கு லாஸ் ஆகாமல் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஆனால் அதே மாதிரி கேண்டில் பேட்டர்ன் நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கணும். கேண்டில் பேட்டர்ன் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா என்னோடய விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். மேக்ஸிமம் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டான மார்டிங்கல் ஸ்டெப்பும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பர் டேக்கு வந்து எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் உங்களோட லைவ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். $10 வச்சு ப்ராஃபிட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 20 சிங்கிளும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. என்னோடய 20 சிங்கிளும் எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு சிங்கிள் எடுத்துகிட்டு அதோட விட்டுறணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் நான் என்னோடய ஹிஸ்ட்ரியை நான் இன்றைக்கி எத்தனை ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ டோட்டலாக 12 ட்ரேட், எத்தனை லாஸ், எத்தனை ப்ராஃபிட்ன்றதை பார்க்கலாம். ஓகே, 2 ப்ராஃபிட், 3 ப்ராஃபிட், 1 ரிட்டர்ன், 4, 5, 6, 7, 8, 9. அதாவது 12 ட்ரேடில் 9 ப்ராஃபிட்டு, 1 ரிட்டனு, 2 லாஸ். ஸோ 12 ட்ரேடில், ஸோ இதுதான் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன, நீங்களும் இதே மாதிரி தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிள் கேண்டில் பேட்டர்ன் லேர்ன் பண்ணும். பாருங்கள், இது வந்து ஏயுடி கேட், இது ஒரு அசட்டு. பட் இது இங்கே பாருங்கள், இதில் வந்து மார்டிங்கல் 1 தான் நான் இதில் வந்து நான் வின் பண்ணேன். ஸோ ஏயுடி கேட் 5 நிமிஷத்துக்கு நான் புட் கொடுத்துறேன் பாருங்கள், இது வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும்னா அடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அதே டைரெக்ஷனில். பாருங்கள், இது டவுன் டைரெக்ஷன் தான். அதே டைரெக்ஷனில் எடுக்கணும் அப்படின்னா பாருங்கள், பாருங்கள் இது வந்து செகண்ட் எடுக்கக்கூடிய ட்ரேட் வந்து மார்டிங்கல் 1. இது நான் மார்டிங்கல் 1 எடுத்தேன், அதே டைரெக்ஷனில் எடுத்தேன். ஆனால் நான் வந்து அதே $100 தான் வச்சு பண்ணனே தவிர $150 வச்சு பண்ணலை. ஸோ உங்கள்கிட்ட அமௌண்ட் நல்ல அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சு, டவுன் கொடுத்தேன். அண்ட் அதே டைரெக்ஷனில் மறுபடியும் டவுன் கொடுத்தேன் அதே 5 நிமிஷத்துக்கு. ஸோ இது வந்து எனக்கு ப்ராஃபிட். ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த 2 ட்ரேட் வந்து 1 ட்ரேடாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு, ஸோ இதோட வேல்யூ வந்து 1 ட்ரேடு தான். ஸோ நான் எடுத்த 1 ட்ரேட் ப்ராஃபிட். அண்ட் அதே மாதிரி யூரோ கேட், இது 1 ட்ரேட் ப்ராஃபிட். இதில் இந்த ட்ரேடில் மார்டிங்கல் 1 எனக்கு ப்ராஃபிட். ஸோ 2 ட்ரேட் ப்ராஃபிட்டு. ஈரோ ஏயுடி இதுலேயுமே எனக்கு 1 ட்ரேட் ப்ராஃபிட். பாருங்கள், இதுலேயும் நான் மார்டிங்கல் யூஸ் பண்ணல, இதுலேயும் யூஸ் பண்ணல, இதுலேயும் யூஸ் பண்ணல, இதுலேயும் யூஸ் பண்ணல, இதுலேயும் யூஸ் பண்ணல மார்டிங்கல். இதில் மட்டும் தான் நான் மார்டிங்கல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 ட்ரேடில் எகெயின் நான் ஒரு மார்டிங்கல் யூஸ் பண்ணுவேன். மார்டிங்கல் 2 நான் யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் மார்டிங்கல் 2 வர போகிறது வந்து ரொம்ப 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 ரேர். ஆனால் மார்டிங்கல் 1 வந்து மேக்ஸிமம் டைம் வந்து மார்டிங்கல் 1 யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் மார்டிங்கல் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எகெயின் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அண்ட் அதே மாதிரி என்னோடய விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பர் டேக்கு 20 சிக்னல்ஸ். ஸோ நல்ல ரிசல்ட் பர் டேக்கு நிறையவே தருது. ஸோ ஒரு சில இந்த ரிட்டர்ன் மட்டும் எனக்கு இந்த 2G மட்டும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா எனக்கு இன்றைக்கி மட்டும் 20 ட்ரேடில் 19 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் ஓவரான வோலடைல் தான் இருந்தாலும் சிக்னல்ஸ் வந்து அக்யூரசி கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ அதுவரை கொஞ்சம் இது இன்னைக்கு கொஞ்சம் இது நல்ல நாள். ஸோ நாளைக்கு எப்படிங்கிறத இன்னொரு நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.